இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இயேசு ஒரு வித்தியாசமான சொற்றொடரை நற்செய்தியிலே பயன்படுத்துகின்றார். வழக்கமாக நோயாளிகள் அவரை தேடி வருகின்ற பொழுது, உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கும் என்பார், உன்னுடைய விசுவாசம் உனக்கு சுகமளிக்கும் என்பார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உண்மை உங்களுக்கு விடுதலையை அளிக்கும் என்று. ஒரு வித்தியாசமான ஒரு சொற்றொடர் இது. இந்த நற்செய்தியில கூர்ந்து நோக்க வேண்டிய ஒரு நிகழ்வும் இந்த வார்த்தை தான். அப்படின்னா உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்ற அந்த வார்த்தைகளுக்குள் அடங்கி இருக்கின்ற பொருளும் அர்த்தமும் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவினுடைய வாழ்க்கையை அணு அணுவாக நாம் அலசி பார்த்தால் நன்றாக தெரியும், அவருடைய நற்செய்தி பணி, போதக பணி தொடங்கியது முதல் இறுதி வரை ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி செயல்படுகின்றார். மார்க்கு நற்செய்தி 1:15 இறை வார்த்தை சொல்வதை போல, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்பார். அதே சமயத்தில் தான் இறுதியாக துன்பப்படுவதற்கு பிலாத்துவால் தீர்ப்பிடப்படுகின்ற பொழுது, பிலாத்துவிற்கு முன்பாக அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை மிக மிக ஆழமானது, அழுத்தமானது. உண்மைக்கு சான்று பகரவே நான் வந்தேன். அப்ப அவருடைய எண்ணத்திற்குள்ளாக, அவருடைய கொள்கைகளுக்குள்ளாக இருந்த ஒரு தீவிரம் என்ன அப்படின்னா, உண்மையை இந்த உலகிற்கு அறிவித்து அந்த உண்மையின் பக்கம் எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்துவது. எனவேதான் அவர் சொன்ன வார்த்தை, உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். அப்படி என்ன உண்மையில இருக்குது? உண்மை அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல, மாறாக அது 3 விதமான படிநிலைகளை கொண்டது. உண்மை அப்படிங்கிறதுடைய முதல் படிநிலை என்ன அப்படின்னா, உண்மை உள்நோக்கி பார்ப்பது. எதையும் உள்நோக்கி பார்க்காமல் வெறுமனே ஏதோ இருக்குது அப்படிங்கிறதல்ல, மாறாக எது உள்ளுக்குள் இருக்கின்றது என்பதை உள்நோக்கி பார்ப்பதுதான் உண்மை. இதனுடைய அடுத்த படிநிலை, அதை பற்றிய ஒரு 100% அறிவை பெற்றுக்கொள்வது. அங்கதான் உண்மை முழுப்பெறுகிறது, உருப்பெறுகிறது, முழுமையடைகின்றது. அந்த உண்மையை குறித்து 100% உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு மனிதன் 3வது படிநிலைக்கு செல்லுகின்றான். அந்த உண்மைக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பண்பு. எனவேதான் இன்றைய நற்செய்தியில பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையை குறித்து சொல்லுகின்ற பொழுது, மீட்பை குறித்து அறிவிக்கின்ற பொழுது, அவர் அந்த நிகழ்வுகளிலே நீங்கள் உங்களுடைய தந்தையின் சொல்படி செயல்படுகின்றீர்கள், ஆனால் நான் என்னுடைய தந்தையின் சொல்படி செயல்படுகின்றேன் என்று சொல்லி, நிறை உண்மை முழு உண்மை எங்கிருக்கின்றது, எதை நோக்கி வருகின்றது என்பதை குறித்து அவர் அழகாக பேசுகின்றார். இன்னும் இன்னைக்கு முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம்னா தெரியும், அந்த தானியேல் ஆகமத்துல சாத்ராக்கு, மேசாக்கு, அப்தனேகோ இவர்கள் மூவரும் உண்மைக்காக தங்களுடைய உயிரை கொடுக்கின்றார்கள். அந்த அரசனுக்காக, அரசனுடைய வார்த்தையை நம்பி அல்ல, மாறாக எது உண்மை என்பதை அவர்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டு அதற்காக தங்களுடைய இன்னுயிரை அந்த தீச்சுலையிலே கையளிக்கின்றார்கள். அந்த உண்மை அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கின்றது. இன்றைக்கு இயேசு என்ற அந்த இறைமகன் உரைத்த உண்மையை எப்பொழுது நாம் உள்நோக்கி பார்த்து 100% அதை முழுமையாய் உணர்ந்து கொண்டு அதற்காக நம்மை கையளிக்க முன்வருகின்றோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்வு மலரும், சிறக்கும். இன்றைய காலகட்டத்தில் கொரோனா தொற்று நோய் என்ற ஒரு மாபெரும் அச்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை இயேசுவிடம் இருக்கின்றது. இயேசு காட்டிய அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த அச்சம் கூட தற்காலிகமானதாக இருக்கலாம், அல்லது இந்த பேரச்சத்தில் கூட நம்முடைய உயிரை விட்டாலும் இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்ற அந்த உண்மையை நோக்கி நம்மால் பயணிக்க முடியும். ஜெபிப்போமா? நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? உண்மையை உணர்ந்து நாம் ஜெபிப்போமா?
எங்களை நேசித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பல நேரங்களிலே உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு தயங்கி இருக்கின்றோம். அப்படியே உண்மையை நாங்கள் உணர்ந்து கொண்டாலும் எங்களுடைய அடிமைத்தனமான பாவ பழக்கங்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டி இருக்கின்றது. அடுத்தது, உண்மை என்று தெரிந்தும் கூட எங்களை நாங்கள் அடகு வைத்து தவறான சூழ்நிலைகளுக்கு கையளித்து வாழ்ந்திருக்கின்றோம். எங்களை மன்னியும், உண்மைக்காக நாங்கள் வாழவும், அந்த உண்மையை நோக்கி பயணிக்கவும், அதே உண்மைக்காக எங்களுடைய உயிரை கையளிக்கவும் எங்களுக்கு வரம் தாரும் இறைவா. ஆமீன்.